வணக்கம். குழந்தைகளுக்கு வரக்கூடிய அசைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி, இந்த அசைட்டிஸ் அப்படிங்கிற வியாதி குழந்தைக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் வரும். மோஸ்ட்லி இது லிவர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வரக்கூடிய வியாதின்னு சொல்லுவாங்க. லிவர் ரிலேட்டட் டிசீஸ் கதை போட்டு அப்படி லிவர் அதாவது கல்லீரல் சம்பந்தமான டிசீஸாக இருக்கும்போது ஏன் குழந்தைகளுக்கு வருது அப்படிங்கிறப்போ, அந்த குழந்தைகளுக்கு சில விதத்தில் குழந்தைகளையே ஜாண்டிஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மஞ்சக்காமல மாதிரி இது மாதிரிலாம் வரும். அப்படி யாருக்காக வந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பெரிட்டோனியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டொமக்கில் ஒரு திசு இருக்கும், அது ரெண்டு லேயர் கொண்டிருக்கும். அந்த லேயர் திசுவில் தான் வந்து நீர் கோர்த்துக்கும். எக்ஸஸ் அப்டமனல் ஃப்ளூயிட் அப்படின்னு இதுக்கு வந்து சொல்லலாம். ஒரு பக்கம் சொல்லணும்னா தசை டீசிங்கிறது என்ன சொல்லலாம்னா எக்ஸஸ் அப்டமனல் ஃப்ளூயிட்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இது வந்துருச்சுன்னா வயிறு உப்புசம் மாதிரி வீங்கிக்கும், அப்புறம் அதில் பச்சை நரம்பு தெரிய ஆரம்பிச்சிடும், அப்படி ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். அதனால் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சாப்பிட முடியாது, சரியாக தூங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. சில பேர்த்துக்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லாமையே இது வந்து வீக்கமாக இருக்கும். ஸோ இது சீரியஸ் கண்டிஷனாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாய்மார்களுக்கு பயம். அதில் ஒரு அம்மா ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி அசோசியேஷன் போட்டுருக்குது, நீங்கள் வீடியோ பேசியிருக்கிறீங்க, இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்கள், என் குழந்தைக்கு இருக்குது சீரியஸ் கண்டிஷனாக, இதை நம்ம வந்து ஒன்றும் பெருசாக கவனிக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. வியாதின்னு ஒன்று வந்துட்டாலே கண்டிப்பாக அது என்ன தான், அது கண்டிப்பாக சீரியஸ் கண்டிஷன் தான். சீரியஸ் கண்டிஷன் இல்லாமலாம் இல்லை, சரிங்களா? ஸோ சீரியஸ் கண்டிஷனாக இருக்க போய் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த இதுக்கே வந்து கேட்கவே வர்றீங்க. அப்படி இருக்கிறபோது சீரியஸ் கண்டிஷனாக இல்லை என்ன பார்க்க முடியாது. எந்த வியாதியாக இருந்தாலும் சரி பண்ணால் மட்டோம்னா என்ன ஆயிரும், பிரச்சனை அதிகமாகிட்டே போகும். பிரச்சனையை அதிகமாகாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ இது சொல்யூஷன் அப்படின்னு கேட்டோம்னா இது சொல்யூஷன் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. என்னதுன்னா வைத்தியம் பார்க்குறது மட்டுமே இதுக்கு சொல்யூஷனாக இருக்குமே ஒழிய வேறு எதுவுமாகவும் இருக்காது. அப்போ ஆங்கில மருத்துவத்தில் பார்க்கலாமா இல்லை சித்த மருத்துவத்தில் பார்க்கலாமா ஹோமியோபதியில் பார்க்கலாம்னா அது உங்களுடைய விருப்பம். ஆங்கில மருத்துவத்தில் பார்க்கும்போது அவங்க அவங்களுடைய மெத்தடில் செய்வாங்க, சரிங்களா? வைத்தியம் ஒவ்வொரு வைத்தியம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ எந்த வைத்தியம் சிறந்ததுங்கிறது இங்கே பேச்சு இல்லை. சில அசைட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த தண்ணி மாதிரி போட்டிருக்காங்களா, இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அப்டமல் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. கூகுளில் நீங்கள் தெரிஞ்சாலே உங்களுக்கு நிறைய விளக்கம் வந்து வரும், அதை வச்சு நீங்கள் குழப்பிக்கூடாது. இப்போ நான் விளக்கத்தை இதை கூகுள் எடுத்து காமிக்கிறதுக்கு என்னென்னா, பொதுவாக ஒரு சில வியாதியை பற்றி ஜென்ரலான விஷயங்களை எல்லோரும் ஏற்றக்கூடிய விஷயங்களும் சொல்லணும். அப்போ எல்லோரும் ஏற்றக்கூடிய விஷயமாக வந்து கூகுளில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதிகமாக மக்கள் எதை சொல்கிறாங்களோ அதை வந்து எடுத்து அவன் ஆராய்ச்சி பண்ணி போட்டிருப்பான். அதை எடுத்து உங்களுக்கு காமிச்சா தான் புரியும். நான் வேறு விளக்கம் கொடுத்தேன் அப்படின்னா அந்த விளக்கத்துக்கு வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணு அது பண்ணு இது பண்ணுன்னு எனக்கு பெரிய தலைவலி வந்துடும். அதனால் அசைட்டிஸ்னால் என்னங்கிறத உங்களுக்கு இங்கே என்ன காமிக்கப்பட்டிருக்குதோ அதை எடுத்து உங்களுக்கு நான் முழுமையாக காமிக்கிறேன். அந்த பெரினோயம் அப்படிங்கிற அந்த திசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த திசு வந்து லிவர் ஏரியாவை, கிட்னி ஏரியாவை, அதுக்கப்புறம் ஸ்டொமக் ஏரியாவை, இது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஹார்ட் ஏரியாவிலேருந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம். அதான் இந்த படத்தில் இருக்கிறது, எக்ஸ்ரேல இருக்கிறது, எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். அந்த கவர் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏதாவது பாதிப்பாச்சுன்னா, ஹார்ட்டில் பாதிப்பானாலோ லிவரில் பாதிப்பானாலோ கிட்னியில் பாதிப்பானாலோ, அதில் வந்து எக்ஸஸ் ஃப்ளூட் ஆஃப் அப்டமல் அப்படியாவது அப்டமனில் வந்து அந்த ஃப்ளூடு வந்து கலெக்ட் ஆகி நின்றுக்கும். இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது தான் அந்த ஃப்ளூடு, அதுதான் அசைட்டிஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த அசைட்டிஸ் வந்து ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு கேட்டால், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் அந்த அசைட்டிஸ் வந்து வந்திருக்குது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, முதல்ல கம்ப்ளீட் அப்டமன் ஸ்கேன் அப்படிங்கிறத வந்து போடணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் அப்டமன் ஸ்கேன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளட் டெஸ்ட்டு ஃபுல்லாக பார்க்கணும். சிபிசி, எல்எஃப்டி, ஆர்எஃப்டி, சரிங்களா? கம்ப்ளீட் ப்ளட் கவுண்ட்டு, அதுக்கப்புறம் ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, இதெல்லாத்தையும் ஃபுல்லாக பார்க்கணும், சரிங்களா? ஃபுல்லாக பார்த்து ஏஜ்டு பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுகர் டெஸ்ட்டு எடுக்கணும், ரொம்ப வயசானவங்களாக இருந்தாங்கன்னா. அதில் தெரியல அப்படின்னா அதுக்கப்புறம் ஹார்ட்டோட எக்கோ பார்க்கணும், யூரின் அனலைஸும் சில நேரத்தில் வந்து பார்க்கணும். யூரின் வந்து எப்படி போகுது பார்த்து யூரின் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. கல்ச்சர் டெஸ்ட், யூரின் கல்ச்சர் டெஸ்ட்டு போடணும். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பார்க்க முடியும். அப்போ ஒரு தடவை எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட், சப்போஸ் அங்கே பார்க்குற ஹோமியோபதி டாக்டர், ஹோமியோபதி டாக்டர் இருக்கிறாங்க டாக்டர் சேமானந்தி, அவங்கக்கிட்ட வைத்தியத்துக்கு வந்தாலுமே முதல் வந்து டெஸ்ட் எடுத்துருக்கீங்கன்னு கேட்போம். அந்த டெஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறமா முதல் வைத்தியம் பார்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் சின்ன பண்ணுவோம், மறுபடியும் வேறு டெஸ்ட்டு போட்டு தான் பார்க்கணும். அலோபதியாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. அலோபதியில் உங்களுக்கு தங்க வச்சு, பேஷண்ட் தங்க வச்சு முதல் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு நாலு நாளைக்கு மருந்து கொடுத்து பார்ப்பாங்க. எந்த மாற்றம் வரலைன்னா மறுபடியும் டெஸ்ட் எடுப்பாங்க. அப்படி தான் பண்ண முடியுமே வழியே எல்லா டெஸ்ட்டையும் என்ன பண்ண முடியாது, ஒரே இடத்துல எடுத்து பார்த்து ஒருத்தருக்கு தீர்வு சொல்ல முடியாது. ஏன்னா உடம்பு இயக்கம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத மெதுவாக தான் செய்ய முடியும். டெஸ்ட்டே எடுக்காமையே வைத்தியம் பார்க்கலாமா அப்படின்னா அதுக்கு பேஷண்ட்டுடைய ஒத்துழைப்பு முழுமையாக இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் எடுக்காமையே மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெடிசன் கொடுத்து 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 அதில் ஒரு மாற்றத்தை அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும்.
ஒரே மருந்து ஒரு நாள் சாப்பிட்டு சரியாகணும், ரெண்டு நாள் சாப்பிட்டு சரியாகணும், இப்போ பத்து நாள் சாப்பிட்டு சரியாகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அசிட்டிஸ்க்கு என்ன பண்ண முடியாது, வைத்தியம் பார்க்க முடியாது. ஏன்னா அசிட்டிஸுங்கிறது உங்களுக்கு பெருவியாதி ஏதாவது இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும், சும்மா வந்து எக்ஸஸ் ஃப்ளூய்டு வந்து பகுதியில் வராது, சரிங்களா? ஸோ அப்போது இப்போ இது பயப்படக்கூடிய விஷயமா, எந்த வியாதியாக இருந்தாலும் கண்டுக்காம விட்டோம்னா கண்டிப்பாக பயப்படக்கூடிய விஷயம்தான். அப்போ பல வருஷமாக வந்து நான் வந்து இந்த வியாதியை கண்டுக்காமல் விட்டேன், அதனால் ரொம்ப முத்தி போயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு பத்து நாள் திடீர்னு ஜீபூமான்னு சரியாகணும்னா அது சரியாகாது, அது சரியாகிறதுக்கான காலம் எடுத்துக்கும். சில பேர்த்துக்கு சரியாகாமையே போனவங்களும் கூட இருப்பாங்க, சரிங்களா? ஆனால் இந்த அசிடிசிக்கு வந்து ஆங்கில மருத்துவத்தில் சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு உள்ளுக்குள்ளேருந்து நீர் வந்து எடுப்பாங்க, சரிங்களா? ஆஸ்பிரேஷன் மெத்தடில் நீர் எடுப்பாங்க, ஓகேவா? நீரில் போட்டு நீர் எடுப்பாங்க. அந்த மெத்தடு படம் தான் இந்த படம். இது மாதிரி நேச்சுரலில் நீரில் எடுக்க மாட்டாங்க. நேச்சுரலில் வந்து பார்த்திங்கன்னா வைத்தியம் மருந்து கொடுத்து அது மூலமாக நீர் வந்து யூரின் வழியாகவோ மோஷன் வழியாகவோ வருதான்னு சொல்லி அதற்கான காலத்துக்கு காத்திருக்கணும், சரிங்களா? அப்போது நீர் எடுத்தாச்சுன்னா இந்த அசிட்டிஸ் ஆங்கில மருத்துவம் நீர் எடுத்தாச்சுன்னா அசிட்டிஸுங்கிறது சுத்தமாக சரியாயிருமா அப்படின்னா, அந்த நீர் எடுக்கிறதுங்கிறது வந்து எக்ஸஸ் ஆஃப் ஃப்ளூய்டு கலெக்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த திசுக்குள்ளே கலந்து கலெக்ட் ஆகிருக்கல, அந்த கலெக்ட் ஆகக்கூடியது எடுக்கிறதுக்கான வேலை தான் செஞ்சு செஞ்சுருக்காங்களே ஒழிய முழுக்க முழுக்க வந்து மொத்த வியாதி இருக்கிறது அர்த்தம் இல்லை, சரிங்களா? இது அப்டமனில் வந்து வரக்கூடிய ஒரு ஸ்வெல்லிங், அதாவது ஸ்வெல்லிங்னா வீக்கம்னு அர்த்தம். இது மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணும்னா லிவர் டிசீஸ் இருக்கும்போது தான் அதிகமாக வந்து இது வந்து வரும். காசுபடி அக்யூமலேஷன் ஆஃப் ஃப்ளூடு மோஸ்ட் ஆஃப்டர் அஃபெக்டட் ரிலேட்டட் டு லிவர் டிசீஸ், சரிங்களா? எக்ஸஸ் அப்டமல் ஃப்ளூடு அதுதான் அசைட்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த அசைட்டிஸ் வந்து லிவர் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னா சில நேரத்தில் வந்து ஹெப்பாட்டிக்கு, அதுக்கப்புறம் ரீனல் ஃபங்க்ஷன், ரீனல்னா கிட்னி, சரிங்களா? அப்புறம் கார்டியாக் டிஸார்டர், கார்டியாக் டிஸார்டர்னா இந்த லங்ஸு, அதுக்கப்புறம் ஹார்ட்டெலாம் இருக்கு இல்லையா அந்த ஏரியாவில் வரக்கூடியது, மோஸ்ட்லி வந்து கார்டியாக்னா ஹார்ட் சம்மந்தப்பட்டது. இதனால் கூட என்ன பண்ணிடும், காமனாக வந்து இந்த அசைட்டிஸ் வந்து குழந்தைகள் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அப்போ இதெல்லாம் செக் பண்ணணும். நீங்கள் வகுத்த மட்டும் ஒரு அப்டமனில் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் அதை முடிவு எடுத்து அந்த நீரை மட்டும் இன்ஜெக்ஷனில் எடுத்து அது என்னென்னு லேபுக்கு டெஸ்ட் எடுத்து கொடுத்து பார்த்து முடிவு பண்ண முடியாது. ஸோ ப்ளட் டெஸ்ட்டு போடணும், இந்த நீர் சப்போஸ் எடுத்தாங்கன்னா லேப் தேவைப்பட்டால் நீர் டெஸ்ட் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், லிவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெடிசன் கொடுத்து சரி பண்ண வேண்டும். அப்போ இதுக்கு எந்த வயதில் ட்ரீட்மெண்ட் பார்த்தா சிறப்பாக இருக்கும், எந்த வயதில் பார்த்தாலும் சிறப்பு தான், அந்தந்த வயதில் அவருக்கு தகுந்த வைத்தியத்தை வந்து பண்ணுவாங்க. எங்ககிட்ட இப்போ யூடியூப்பில் நான் பேசியிருக்கேன் இல்லையா, அப்போ நாங்கள் பண்ணக்கூடிய வைத்தியம்னா நேச்சுரல் தெரப்பிஸ்ட், நான் வந்து நேச்சுரல் தெரப்பிஸ்ட்டு, என் மனைவி வந்து பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி டாக்டர். அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், ஹோமியோபதி மருந்துமே இயற்கையான உணவு பழக்கம் இருக்குது இல்லையா, அது வாழ்வியல் முறை, இதன் மூலமாக ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவோம். தற்சமயத்துக்கு கிளினிக் எங்கேயும் ஓப்பன் பண்ணல, அதனால் நீங்கள் ஃபோனில் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு மருந்து மட்டும்தான் வாங்கிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நான் கொடுத்த விளக்கத்தை வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி டாக்டரையோ அல்லது நேச்சுரோபதி டாக்டரையோ நீங்கள் பார்த்து என்ன பண்ணிக்கலாம், வைத்தியம் மட்டும்தான் செஞ்சுக்கலாம், சரிங்களா? அது அவங்ககிட்ட போய் கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ எங்களோடய வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்னது, ஒன்று வந்து இயற்கையான உணவு பழக்க வழக்கம், உங்கள் வீட்டில் நீங்கள் சமைச்சு சாப்பிடுவீங்க இல்லையா அந்த உணவு பழக்க வழக்கம், அதுக்கப்புறம் இதற்கு உரிய ஹோமியோபதி மருந்துகள் இதுதான். ஸோ 15 days ஒன்ஸ் எங்ககிட்ட மருந்து வாங்குற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ரிப்போர்ட் தகுந்த மாதிரி அந்த மருந்து காஸ்ட்டு வந்து ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் வரும். அது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே போக வேண்டியது தான். எத்தனை நாள் சார் சரியாகும், நோய் சரியாகிற வரைக்கும் எப்பயுமே சாப்பிட்டாடுங்க, சரிங்களா? ஏன்னா நான் வந்து இறைவன் கிடையாது, ஜீ பூம்பா போட்டு இத்தனால சரி பண்ணுன்னு சொல்கிறதுக்கு. ஸோ நோய் சரியாகிற வரைக்கும் சாப்பிட்டாகணும். நீங்கள் தான் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு ஃபாலோ பண்ணி கரெக்டாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக சரியாக போகுது. குறைஞ்சது 6 months என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி ஆகணும். உங்களுக்கு குறைஞ்ச ரிசல்ட் வேணுன்னா 6 months ஃபாலோ பண்ணணும். அந்த 6 months சுத்தமாகவே கூட சில பேருக்கு என்ன ஆகிடும், அவங்க பழக்கத்தெல்லாம் மாற்றும் போது சரியானவங்க கொடுக்குறப்போ சீக்கிரமே மாறிடும். இப்போ உணவு சாப்பிட முடியாத குழந்தையாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்லோவாகும், உணவு சாப்பிட முடியாத வயசானவங்களாக இருந்தாங்கன்னா அது ரொம்ப 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 ஸ்லோவாகும். அப்போ நார்மலாக இருக்கிற பர்சனுக்கு அவங்க வேகமாக தேவையான உணவு சாப்பிடுவாங்க, தேவையான பழக்கத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, அப்போது அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக சரியாகும். ஸோ குழந்தைகளுக்கு அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு காலக்கணக்கு அதிகமாக இருக்க காரணம்னா அவங்களால சில விஷயங்களை ஃபாலோ பண்ண முடியாது. சில இளைஞர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா சொல்லலாம், ஃபாலோ பண்ண முடியல, நான் ஆஃபீஸுக்கு போகிறேன், எனக்கு வேலை இருக்குது, அதனால் அதெல்லாம் பின்பற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன ஆகும், அந்த நோய் வந்து சரியாகும். அப்போ இதுக்கு அறுவை சிகிச்சை சரியாக பண்ணால் சரியாக போயிடுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு எங்கிட்ட பதில் இல்லை. நான் அறுவை சிகிச்சை மருத்துவர் கிடையாது, நீங்கள் அதனால் அறுவை சிகிச்சை பண்ணால் சரியாக போயிடுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய மருத்துவரை தான் நீங்கள் அணுகி நீங்கள் கேட்கணும். ஆங்கில மருந்து சாப்பிட்டாலோ, அதாவது அலோபதிங்கிறது ஆங்கில மருந்து ஒன்று தான், இந்த அலோபதி மருந்து சாப்பிட்டா சரியாக போயிருமான்னு கேட்டால் நீங்கள் அலோபதி மருத்துவர் அணுகி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கேட்கணும். சித்தா மருத்துவர் சரிதான் சரியாக போயிருமான்னு கேட்டால் நீங்கள் சித்தா மருத்துவர் அணுகி தான் கேட்கணும். எங்ககிட்ட கேட்டிங்கன்னா ஹோமியோபதி மருத்துவத்தில் நான் என்ன சொல்லிட்டேனா இல்லையா, தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ அசிட்டிஸில் வந்து ஒரு 10 வருஷமாக வச்சுட்டு இருக்கிற வியாதியை வச்சுட்டு
திடீர்னு வந்து எனக்கு வந்து நீங்கள் 6 மாதம் சொன்னீங்க சார், 6 மாதம் சரி பண்ணி கொடுங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா, அவங்களுக்கு மெயின்மெண்ட் போகலாம். சில பேர் எதுவும் ஆப்ரேஷன் பண்ணி கண்ட மாணிக்கு வந்து ஸ்டொமக்கில் பண்ணியிருப்பாங்க, எத்தனையோ ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தேவைங்கும் போது தான் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சிங்களேன். அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நீர் கோர்த்துருக்கு சார், அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரே மாதத்தில் நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு எங்ககிட்ட வைத்தியத்துக்கு வராதிங்க. அவங்களுக்குலாம் மெயின்டு தான் பண்ண முடியும். ஒரு தடவை அறு சிகிச்சை பண்ணியாச்சினாலே அந்த உடம்புக்கு தொடர்ந்து இப்போது கார்டியாக் ஆப்ரேஷன் காட்டில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா டாக்டர் சொல்லிடுவாங்க இந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டுக்குப்பான்னு சொல்லுவாங்க. அப்போ அலோபதி மருத்துவர்கள் சொன்ன உடனே என்ன பண்ணிடுவாங்க, பேஷண்ட்டு டாக்டர் சொல்லிட்டாருப்பா டெய்லி மாதம் சாப்பிட்டு சொல்லி மாதம் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹோமியோபதி டாக்டர் வந்து இந்த இல்லைப்பா பிரச்சனை உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணோம் தொடர்ந்து கொஞ்சம் மருந்து எடுக்கணும்னு சொன்னோம்னா என்ன சார் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்து மருந்து எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இது வந்து எப்பயுமே இந்த ஹோமியோபதி டாக்டர், சித்தா டாக்டர், நேச்சுரோபதி டாக்டரு, ஆயுர்வேத டாக்டர் இவங்களுக்கு தலையெழுத்து. அலோபதி டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் மாத்திரை கொடுத்தா அது ரெகுலராக சாப்பிட்ணும்னு சாப்பிட்டுக்குவாங்க. பிபிக்கு மாத்திரை கொடுத்தாலும், சுகருக்கு மாத்திரை கொடுத்தாலும், சுகர் மாத்திரை சாப்பிட்னாலும், பிபி மாத்திரை சாப்பிட்னாலும், ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்து அதுக்கு மாத்திரை கொடுத்தாலும், எது கொடுத்தாலும் அவங்க சொன்னாங்கன்னா கண்ணை மூடிட்டு சாப்பிட்ருவாங்க. சரிங்களா, ஆனால் மற்றவங்க யாராவது சொன்னோம்னா அதை வந்து அவங்களால பாவம் ஏற்றுக்க முடியாது. அது அப்படியே பழகினதுனால நாங்கள் எங்கள்கிட்ட வந்து ஓப்பனாக சொல்கிறேன்னா, ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா 99% பேருக்கு கம்பல்சரி மெயின்டெனன்ஸ் தான் பண்ண முடியும். அந்த 1% மட்டும்தான் மாறுவாங்க. ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸில் எந்த விதமான சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒருத்தருக்கு உடம்புக்குள்ள பாடியில் ஃபாரின் பாடின்னு சொல்கிறது என்னென்னா வெளியேருந்து மெட்டல் வைக்கிறது அந்த மாதிரி தான் வச்சிட்டாலோ, இல்லை குடலை வெட்டிட்டு வந்து பிளாஸ்டிக் மாதிரி குடலை வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வச்சிட்டாலோ, ஹார்ட்டில் வந்து த்ரெட்டு வச்சுருப்பாங்க அது மாதிரி வச்சிட்டாலோ, சரிங்களா, இப்படி ஏதாவது ஒன்று உள்ளுக்குள்ளே ஹார்ட்டில் நிறைய விஷயம் வைக்கலாம் ஆப்ரேஷன் பண்ணி. அதில் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹார்ட் ஆப்ரேஷன் ஒருத்தருக்கு பண்ணும்போது ஒரு மாதிரி செய்வாங்க. சரிங்களா, அப்படி ஏதாவது பண்ணாலோ இல்லை ஸ்டொமக் வந்து இது பண்ணிவிட்டு அது பொதுவாக டெம்பரரி ஸ்டொமக் வைக்கிறதுலாம் இருக்குது, குடல் எடுத்துகிட்டு பெரிய குடல் மாதிரி பிளாஸ்டிக் வைக்கிறதுலாம் இருக்குது, லங்ஸ் ஒரு பக்கம் லங்ஸ் எடுத்துகிட்டு வைக்கிறது இருக்குது, ஒரு பக்கம் கிட்னி எடுத்துகிட்டு ஒரு கிட்னியோட வாழ்றவங்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, இப்போ கிரணி ஆப்ரேஷன் பண்ணி வலை வச்சுருப்பாங்க உள்ளுக்குள்ளே, அந்த வலை வச்சதுக்கப்புறம் மறுபடியும் கூட கிரணி திருமணத்தில் வந்துடும். அவங்களுக்கு அந்த கிரணி ஆப்ரேஷன் பண்ணதுனால சர்டிஃபிகேட் வந்து வந்துருச்சுன்னா அதுக்கு, அப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கும்போது அந்த வலை உள்ளே இருந்துட்டுருக்கப்ப என்ன ஆகும்னா இதெல்லாம் ஃபாரின் பாடிஸ் சொல்கிறது, வெளியேருந்து உள்ள வைக்கிறதுக்கு பேர் தான் ஃபாரின் பாடிஸ். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம உடம்பு என்ன பண்ணோம்னா அதை வெளியேற்றதுக்காகவே நம்ம உடம்புல போராடிட்டு இருக்கோம், அது மூலமாகவே சில நேரத்தில் புது புது வியாதிகள் கூட வரும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, நோய் தீந்துருங்கிற உத்தரவாதத்தை கொடுக்கவே முடியாது. அப்போ அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான், இறைவன் அருள் இருந்தால் அவங்களுக்கு தீர்வு இல்லைன்னா நம்ம தொடர்ந்து என்ன பண்ணிக்கணும், மருந்து சாப்பிட்டுக்கிட்டே போகணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எதையும் நினச்சி பயப்படாதீங்க, எல்லாத்துக்குமே இறைவன் இருப்பான், அவர் சொல்யூஷன் வச்சுருப்பான், எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் ஒரு வழியை வந்து காமிச்சிருப்பான். ஸோ அசைட்டிஸ் அப்படின்னா அது வந்து எக்ஸஸ் அப்டம்னல் ஃப்ளூடு, அதாவது அப்டம்னல் கூடிய ஒரு ஃப்ளூடு. சரிங்களா, அவ்வளோதான், அதாவது நீர். இந்த நீர் வந்து லிவரில் பிரச்சனை இருந்தாலோ, ஹார்ட்டில் பிரச்சனை இருந்தாலோ, கிட்னியில் பிரச்சனை இருந்தாலோ காமனாக வந்து இந்த நோய் வந்து வரும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. சரிங்களா, இது வந்து ஹைப்பர்டென்ஷன் அப்படின்னு சொல்லி, போர்ட்டல் ஆஃப் ஹைப்பர்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திசு இருக்குது, அந்த திசு வந்து 2 லேயரோடு இருக்கும், அந்த லேயரில் வந்து என்ன பண்ணும் இந்த ஃப்ளூடு வந்து கரெக்டாகி நிற்கும், வயிறு வீங்கின மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ இதை நீங்கள் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் என்ன பண்ணும், தொடர்ந்து மருந்து சாப்பிட்ணும், சரியான முறையில் உங்களோட வாழ்க்கை முறையை அமைச்சுக்கணும். அமைச்சிட்டு வந்தீங்கன்னா கம்பல்சரி இதை சரி செய்யலாம். எந்த நோயாக இருந்தாலும் பேஷண்ட்டோட ஒத்துழைப்பும், பேஷண்ட் கூட இருக்கவங்களோட ஒத்துழைப்பும், அதுக்கப்புறம் இறை நம்பிக்கையும் இருந்தால் அது சரி செய்யப்படும். அதாவது பெரிட்டோனல் மெமோரன்ஸ் போட்டிருக்காங்க, பெரிட்டோனல் மெமோரன்ஸ், பெரிட்டோனல் எஃப்யூசன் அசைட்டிஸ் பெல்விக் ஆர்கன்ஸ், பெரிட்டோனல் ஸ்பேஸ் கண்டெய்னிங் பவுல் ஸ்டொமக்கு லிவர் இருக்கா, இந்த பெரிட்டோனியல் அப்படின்னு இருக்கு இல்லையா, பெரிட்டோனல் பெரிட்டோனியல் இருக்கு இல்லையா, இதில் தான் வந்து இந்த ஃப்ளூட் வந்து கரெக்ட் ஆகும். ஓகேவா, இந்த பிரிட்டோனியல்ங்கிறது தான் உங்களுக்கு ஃப்ளூட் வந்து கலெக்ட் ஆகும், அந்த பிரிட்டோனியல் தான் உங்களுக்கு வீங்கி காமிக்கும். எதுக்கான அந்த பிரிட்டோனியல் வந்து ஸ்டொமக்கு, அதுக்கப்புறம் லிவரு, கிட்னி, லங்ஸு, இந்த மாதிரி இருக்க எல்லாத்தையுமே என்ன பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு திசு. இது 2 லேயரை கொண்டிருக்கும். அந்த லேயருக்குள்ளே என்ன பண்ணோம்னா, எப்போயாவது ஸ்டொமக்கிலையோ லிவர்லேயோ லங்ஸ்லேயோ கிட்னிலேயோ ஹார்ட்லேயோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதனால் காமனாக உருவாகக்கூடிய இந்த அப்டமன் எக்ஸஸ் அப்டமன் ஃப்ளூடு கலெக்ட் ஆச்சுன்னா அது எங்கே நிற்கும், பெரிட்டோனல் ஸ்பேஸில் வந்து நிற்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு பேர் தான் இங்கிலீஷில் இந்த நோய்க்கு பேர் தான் என்னது, அசிசிட்டிஸ்ன்னு இங்கிலீஷில் படித்தீங்கன்னா அசிடிஸ்ன்னு வரும், அதை தான் அசைட்டிஸ் அப்படிம்பாங்க. சரிங்களா, எப்பயுமே ஐடிஇஎஸ்ன்னு போட்டாச்சுனாலே இன்ஃபெக்ஷன் அர்த்தம், ஐடிஎஸ் ஐடிஇஎஸ் அப்படின்னு போட்டாங்கனாலேயும் இன்ஃபெக்ஷன், இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய ஒரு இது.
ஸோ இது எல்லாத்தையுமே கூகுள் பிக்சரை காமிச்சு சொன்ன காரணம் என்னென்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதனுடைய விளக்கத்தை தமிழில் கொடுத்துருக்குறேன் நான். ஸோ பேசிக்கான விளக்கத்தை, அதுக்கு மேலே எக்ஸஸாக இருந்தால் அவங்க ஏதாவது பெருசாக போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் உள்ளே போய் என்ன பண்ணிக்கங்க, படித்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வைத்தியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக உங்கள் ரிப்போர்ட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருப்பேன், அதில் அனுப்பிச்சி வைங்க. அதை நான் பார்த்துட்டு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு மெடிசனுக்கு காஸ்ட் எவ்வளோன்னு சொல்கிறேன். அந்த மெடிசன் காஸ்ட் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா கொடியில் நான் உங்களுக்கு மருந்து அனுப்பிச்சி வைக்கிறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. எங்கக்கிட்ட வைத்தியம் பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா தவறுன்னு கிடையாது. அருகில் இருக்க மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் நல்லபடியாக உங்களுக்கான வைத்தியத்தை பார்த்து உங்களை ஆரோக்கியமாக வச்சு இறையர்களோடு நலமாக வாழுங்கள். நன்றி, வணக்கம்.